ஓம் கணபதியே நமக அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கராந்த குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரகதாதாபியோ நமோ நமக. சாஸ்திர ஜோதிடம் இன்றைய தலைப்பு. ஜோதிடம் கூறும் ஜோதிடனும், நீதி வழங்கும் நீதிபதியும், காரணமெல்லாம் பரிகாரம் பண்ணுகிறவரும், தேவாலயத்தில் பூஜை செய்யும் அர்ச்சகரும் சாஸ்திர ரீதியாக செய்யாவிட்டால் பிரம்மகத்தி தோஷம் வரும் என்று மகான்கள் கூறியிருப்பதால் பயபக்தியுடன் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். குழந்தையானது பூமியில் ஜனனமானவுடன் நெய்த்தேன் இவற்றில் சொர்ணத்தை தேய்த்து அக்குழந்தையின் நாவில் குலதெய்வத்தின் பெயரை வேண்டிக் கொண்டே மூன்று முறை தடவ வேண்டும். அதன் பின்னே தொப்புள் கொடி அறுக்க வேண்டும். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. உங்களது அனைவரது நல்லாதருடன் இன்னும் வீடியோ தொடரும். சாஸ்திரத்தில் என்ன இருக்கிறது அதைத்தான் சொல்வேன். சாஸ்திரத்தில் இல்லாதல்ல நான் சொல்ல முடியாது. அதுக்காக வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம். உங்களது அனைவரது நல்லாதருடன் நல்லபடியாக போயிட்டுருக்கு. 2025 நண்பர்கள் மற்றும் பெரியவங்கள் இவங்கெல்லாம் பார்த்து இருக்காங்க, அவங்களுக்கு நன்றி. அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப்ஷன் வந்து கொண்டு இருக்கிறது உங்களது அனைவரது நல்லாசியுடன். ஜோதிடத்திலே இருக்கிறதை மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த அன்றைக்கே உடனே செய்ய வேண்டிய சமாச்சாரத்தை தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். அது செஞ்சிட்டிங்கன்னா அதே மாதிரி வந்து சொர்ணம்னா தங்கம், தங்கம் கையில் இருந்ததுன்னா தங்கம் வந்து முதலே வச்சுக்கணும். ஒரு குழந்தை வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து டெலிவரி டைம் போனால் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் குடும்பத்தில் வந்து தரித்திரமே இருக்காது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நம்மளாட்ட கஷ்டப்படக்கூடாது, அதே மாதிரி வந்து நம்மளாட்ட சிரமப்படக்கூடாது. அந்த மாதிரி நினச்சி நாம் ஒன்று பண்ணிட்டோம்னா, அதாவது ஒரு சுயநலத்துக்காக நான் சொல்லவில்ல, உண்மையான இது பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதை செய்தால் மிகவும் நன்மை பயக்கும். இதை மட்டும் செஞ்சுட்டா போதும். கர்ம வினை அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னு சொல்கிறக்கல, அந்த கர்ம வினையிலிருந்து ஜெயிச்சு வரணும் இல்லை, அதுதான் லைஃபே. எல்லாருமே இதாகிட முடியுமா? எல்லாருமே அப்படியாக முடியும், இப்படி ஆகிட முடியுமா? நான் பெரிய இதாகிட முடியுமா? வாழ்க்கையில் எத்தனையோ பேர் எத்தனை இது பார்க்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்களே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அவங்கவுங்களுக்கும் கர்ம விதின்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. நாம் செய்ய வேண்டியது முறையாக செஞ்சிட்டா, அதாவது வந்து பாதிப்பு வந்தாலும் ஆபத்து வராது. குழந்தை பிறந்த 10வது நாள் பாவக்கிரக தோஷத்துக்கு பஞ்சாயத்து ரட்சை அரைஞ்சாணியில் கட்ட வேண்டும். இதனால் பாலரிஷ்ட தோஷம் விலகும். குழந்தை பிறந்த 11வது நாளில் நல்ல லக்னத்தில் பெரியோர்கள் முன்னிலையில் வைத்து நற்பெயர் இட வேண்டும். நாகரிக பெயரில் இடுவதை விட தெய்வங்களின் பெயரை வைப்பதே சிறந்தது. குழந்தை பிறந்த 11வது நாள் சுபலக்னத்தில் பாலாடையை அக்குழந்தையின் தாயாரை கொண்டு குழந்தையின் வாயில் பாலை ஊற்ற செய்ய வேண்டும். தாயார் கிழக்கு முகமாக அமர்ந்து குழந்தையின் தலை வலது துடையில் இருக்கும்படி படுக்க வைத்து வலது கையால் பால் ஊற்ற வேண்டும். குழந்தை பிறந்த 4வது மாதத்தில் ஒரு நல்ல தினத்தில் அக்குழந்தைக்கு சூரிய தரிசனம், சந்திர தரிசனம், பசு தரிசனம், தேவாலய தரிசனம் சேவிக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தவிர மீதி உள்ள கிழமைகளில் பௌர்ணமி வரும் சமயம் இவைகளை செய்வது மிக நல்லது. குழந்தை பிறந்த 6வது மாதத்தில் வளர்வரையில் 10ஆம் இடத்தில் சுற்றியுள்ள லக்னத்தில் ஒரு நல்ல முகூர்த்த தினம் பார்த்து பெற்றோர்கள் அக்குழந்தையை மடியில் உட்கார வைத்து பால், தயிர், தேன், அன்னம், சாப்பாடு ஆகிய இவற்றையும் சேர்த்து வாயில் ஊட்ட வேண்டியது. இதற்கு அன்னப்பிரசானம் என்று பெயர். இதை குலதெய்வ இஷ்ட தெய்வ கோயிலில் கூட செய்யலாம். குழந்தை பிறந்த 6வது மாதத்திலோ அல்லது 8வது மாதத்திலோ ஒரு நல்ல தினத்தில் லக்னத்துக்கு அஷ்டம சுத்தியுள்ள தினத்தில் அஷ்டம சுத்தியுள்ள லக்னத்தில் பொன் ஊசியினால் தங்க ஊசியினால் காது குத்த வேண்டும். ஆண் குழந்தைக்கு முதலில் வலது காதும் பெண் குழந்தைக்கு முதலில் இடது காதும் குத்த வேண்டும். சிலர் பிறந்தநாள் அன்று காது குத்துகிறார்கள். அதைவிட 6வது 8வது மாதத்தில் கர்ணபோஷணம், காது குத்தருக்கு கர்ணபோஷணம்னு பெயர். காது குத்தினால் வைரமணியும் யோகம் வரும்.
சும்மா வயிறு எடுத்துடனே வந்துருமா, இந்த மாதிரி செஞ்சால் தான் வரும். குழந்தை பிறந்த 8வது வயதில் 9ஆம் இடம் சுற்றியுள்ள லக்னத்தில் ஒரு நல்ல தினத்தில் குழந்தைக்கு நல்ல காரியம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். குலதெய்வ கோயிலில் அல்லது வந்து பிரார்த்தனை செய்து ஆலயத்தில் செய்வது சிறப்பு, இதனால் பீடை விலகுகிறது. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும். எல்லா தினங்களிலும் குணதோஷம் கலந்து தான் இருக்கும். தோஷம் இல்லாத நாட்கள் தேவாதி தேவர்களுக்கு கிடையாது. சொற்பதோஷம் இருந்தாலும் அதிகமான குணபாகம் உள்ள நாட்களில் சுபகாரியங்களில் செய்யலாம். உத்தம ஜோதிஷர்களின் வார்த்தையிலும் வாக்கிலும் சரஸ்வதி தேவியும் நவகிரகங்களும் வாசம் செய்வதால் அவர்கள் வைக்கும் முகூர்த்தம் சிறப்பு உடையதாகும். குழந்தைக்கு 5 வயதானவனே உத்தராயணத்தில் மாசி மாதம் தவிர மற்ற 5 மாதங்களில், அப்போ மாசி தவிர அப்படின்னா தை, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, 5 மாதங்களில் சுக்லபட்சத்திலும் கணபதி சரஸ்வதி பூஜை செய்த பின்பு அஷ்டம சுத்தியுள்ள லக்னத்தில் நல்ல சுப முகூர்த்தத்தில் குழந்தைக்கு வித்தியாரம்பம் செய்ய வேண்டும். பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் தினத்தில் தாம்பூலமும் பழம் தட்சணையும் குருவை அணுகி நமஸ்கரித்து ஆசி பெறுவது மிக முக்கியம். மேச லக்னத்தில் படிப்பு ஆரம்பித்தால் மூடனாவான். ரிஷப லக்னத்தில் வித்தை அதிகம் உண்டாகும். மிதுன லக்னத்தில் வேதசாஸ்திர பண்டிதனாவான். கடக லக்னத்தில் பல பாஷை பேசும் வித்வானாவான். சிம்மமானால் சிற்பசாஸ்திரனாவான். கன்னியானால் தாய் பாஷையில் பிரபலமாவான். துலாமானால் வியாபாரி ஆவான். விருச்சிகமானால் சஞ்சாரி ஆவான். தனுசுவானால் எதிலும் பூரணத்துவம் ஸ்திரகுணம் இருக்காது. மகரமானால் சங்கீத ஞானமுடையவனாக இருப்பான். கும்பமானால் அறிவிருந்தும் பிரகாசமின்றி இருப்பான். மீனமானால் சகல சாஸ்திரங்களையும் அறிவதோடு கடல் கடந்து செல்லும் புகழுடையவன். எனவே பெற்றோர்கள் தன் குழந்தையை அந்த படிப்பு சொல்லி கொடுக்குற நேரத்துக்கு இந்த மாதிரி ஒரு உங்கள் ஜோதிடர்கிட்ட சொல்லி கரெக்டாக இது பண்ண வேணும். லக்ன யோகத்தை கவனித்து செய்ய வேண்டும். விஜயதசமி என்ற சுபலக்னத்தை தேர்ந்தெடுத்து படிப்பு சொல்லி கொடுக்கறது மிக சிறப்பு. அதாவது நம்மளுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் பற்றி அதுக்காக அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பண்ணிட்டீங்கன்னா பணங்காசு வந்து அவங்களே சம்பாதிச்சு போடுவாங்க. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆகவே இன்னும் வீடியோ தொடரும். உங்கள் நல்லாதரோட நன்றி, வணக்கம்.